ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முகத்தில் இருக்கக்கூடிய முடியை நிரந்தரமாகவே நாம் எப்படி உதிர வைக்கிறது அப்படிங்கிற சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் முகத்தில் இருக்கக்கூடிய முடியை உதிர வைக்கிறதுக்காக நம்ம வேக்சிங் எல்லாம் கூட யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் ஷேவிங் கூட பண்ணுவாங்க இந்த மாதிரி ஷேவிங் பண்ணாலும் சரி அல்லது வேக்சிங் பண்ணாலும் சரி திரும்ப திரும்ப நமக்கு முடி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம முடி வரும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம திரும்ப திரும்ப பண்ணி தான் ஆகணும் ஆனால் இந்த முறையில் நம்ம பண்ணும்போது திரும்ப நமக்கு முடி வளரவே வராது ஏற்கனவே முகத்தில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாமே உதிர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் முகமுமே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் முகத்தில் முடி இல்லாமல் இருந்தாவே நம்ம மேக்கப் போடவே தேவையில்லை முகம் நார்மலாகவே நல்லா பளிச்சுன்னு நல்லா க்ளோயிங்காகவே இருக்கும் இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது குப்பை மேனி இலை இந்த குப்பை மேனி இலை நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இந்த குப்பைமேனி இலையில் அதிகமாக ஃபினாலிக் ஆசிட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டிராய்டு இருக்குது இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்கிற முடிகள் தானாகவே உதர்ந்து போயிடும் இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த இலைகளை மட்டுமே நாம் இதை போட்டு வச்சுக்கலாம் இந்த இலைகள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் குப்பைமேனி பவுடர் கிடைக்கும் அந்த குப்பைமேனி பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் இதில் அஞ்சுலேருந்து ஏழு பல் துண்டுகள் போட்டிருக்கிறேன் கூடவே பாதி எலுமிச்சை பழம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரை மூடி வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது அரக்காய் அளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் நாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எலுமிச்சை பழம் முகத்தை நல்லா ப்ளீச் பண்ணும் அதாவது முகத்தில் நிறைய கருமை படர்ந்துருந்தா அதை போக வைக்கும் முகத்தில் அழுக்குகள் நிறைய தேங்கி இருந்தால் அதையும் போக வைக்கும் ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு கிளறணும்னா இருக்கிற மொத்த ஜூஸுமே நமக்கு வந்துடும் இப்போ நமக்கு ஒரு கப்பில் இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது பாருங்கள் இப்போது ஒரு இன்னொரு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பாத்திரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு இந்த ஜூஸ் மட்டுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இந்த ஜூஸை நம்ம ஏன் தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம் நாம் வடிகட்டி எடுத்த ஜூஸை இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சாவே போதும் இது நல்லா சூடாகிடும் தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க நம்ம வச்சிருக்கிற அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கிற அந்த ஜூஸும் நல்லா சூடாக ஆரம்பிக்கும் இப்போது தண்ணி நல்லா சூடாயிடுச்சு அதே மாதிரி ஜூஸ்மே நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் நம்ம கை வச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்ல சூடாக இருக்கணும் இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் தீயை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஜூஸ் மட்டுமே நான் வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ நான் கையில் எடுத்துருக்கிறது ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் அதாவது எந்த முகத்துக்கு நீங்கள் டெய்லி முகம் கழுவுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணாவே போதும் எங்கள் வீட்டில் இது இருக்கிறதால இந்த ஃபேஸ் வாஷ் நான் எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல நான் சோப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் முகத்துக்காக என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் ஒரு டீஸ்பூனுக்கு துருவி இந்த ஜூஸில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நொற வர மாதிரியே இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு காலி பாட்டில் ஒன்று எடுத்து இதில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் டெய்லியுமே நம்ம முகம் கழுவுறதுக்கு சோப்பு யூஸ் பண்ணுவோன்னா அதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் ஒரு தடவை நல்லா இதை வச்சு நல்லா முகத்தை நல்லா கழுவிக்கலாம் அதே மாதிரி சாயங்காலமும் ஒரு தடவை நல்லா கழுவி விட்டோம்னா முகத்தில் ஓப்பன் போர்ஸ் வரவே வராது அதே மாதிரி முகத்தில் சின்ன சின்ன முடிகள் சுத்தமாக முளைக்கவே முளைக்காதுங்க இப்போ இதை வச்சு அதிக நாளுக்கு ஒரு மூணு மாதம் வரைக்கும் கூட நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஜூஸ் தனியாக எடுத்து வச்சிங்களா இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவோ அல்லது கடலை மாவோ சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக நாம் கோதுமை மாவு மட்டும்தான் சேர்க்கணுங்க முகத்தில் நிறைய முடிகள் இருக்குது ஏற்கனவே நமக்கு நிறைய முடிகள் இருக்குது அப்படின்னா மூணே நாளில் முடிகள் எல்லாமே சுத்தமாக உதந்து போயிடுங்க இதை நம்ம யூஸ் பண்ணுறதால இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த ஃபேஸ் பேக்கை முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் சில வேலைகளில் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம்னா முக்கியமாக பீச்சுக்கு கடல் ஓரங்களெல்லாம் போயிட்டு வந்தோன்னா நம்முடைய முகம் நல்லா கருத்து போயிருக்கும் நார்மலாக இருக்கிற கலரை விட கொஞ்சம் கருத்து போயிருக்கும் நம்ம ரெண்டு மூணு நாள் ஆனாலுமே அந்த கலர் போகாமல் அப்படியே இருக்கும் அந்த வேலையில் நாம இந்த ஃபேஸ் பேக் நம்ம போட்டோம்னா முகத்தில் இருக்கிற கருமை எல்லாம் உடனடியாக போயிடும் இந்த ஃபேஸ் பேக்கை போட்டதுக்கப்புறமா முடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மூக்குக்கு கீழே அந்த காது ஓரங்களில் அப்புறம் தாடை இந்த மாதிரி இடங்களில் நல்லா மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் இதை நம்ம மூணு நாள் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது அந்த முடிகள் எல்லாமே உதிர்ந்து போயிடும் முக்கியமான விஷயம் நம்ம ஃபேஸ் பேக் போட்ட உடனேயே முகத்தை சோப்பு போட்டு கழுவவே கூடாதுங்க நார்மலாக பச்சை தண்ணியில் மட்டும்தான் நம்ம கழுவணும் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம மினிமம் அரை மணி நேரமாவது முகத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நம்ம கழுவி எடுத்தாவே போதும் முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு அதை நம்ம டெய்லி முகம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதை நம்ம முகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னுலாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம முகத்தில் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு நம்ம கழுவுனாவே போதும் இது நம்ம தொடர்ந்து போடும்போது முகத்தில் முடி வரவே வராது இப்போ பாருங்கள் முகமே நல்ல க்ளோயிங்காக இருக்கும் முகத்தில் எந்த விதமான கருமையும் இருக்காது சின்ன சின்ன முகப்பொருட்கள் வந்தால் கூட ஒரு நாள் கூட இருக்காது உடனடியாக அது மறைஞ்சு போயிடும் சூப்பரான ஒரு ரிமெடி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்